Welcome to Electrical Primes. In this lecture video, we are going to discuss about the topic on some of the protective devices for motors we are using. Okay, so protective devices means protective devices when the motor laying the use pan. It is usually provided in a motor la namma starters use pannuvom illaya. So motor oda starters la namma vandu enna pandrom nammoda protective devices vandu provide pandrom. Okay, so apply nama set pandra protective devices in adla appadina it is LVR. Okay, so what does mean by LVR? LVR is nothing but we all know that it is a low volt release coil. Okay, so idu vandha nama vandu engla use panna ellame protective devices ellame nama vandu motor oda starters la dhaan use panniterukom. Okay, the next one is a OLR. OLR means it is a overload release coil. Okay, LVR na enadhu low volt release coil, OLR enadhu overload release coil, and next some interlocking switches vandha nama use pandrom. Okay, so in the interlocking switches vandha nama எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா தட் இஸ் மெயின்லி நம்ம வந்து கான்டாக்டர் டைப்ஸ்ல இன்டர்லாக்கிங் சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ சம் ஸ்பெஷல் டிவைசஸ் வந்து நம்ம எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அது என்னென்ன என்னதெல்லாம் அப்படின்னா தட் இஸ் எலிமெண்ட் சுவிச்சஸ் அண்ட் சம் ஆஃப் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸ் பிரிவென்டர் சர்க்யூட். ஸோ இதை டீடைலாக நம்ம வந்து ஃபாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னங்கிறத நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் எல்விஆர். எல்விஆர்னு என்னது லோ வோல்ட் ரிலீஸ் காயில். ஓகே, இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து யூஸ் பண்ணது வந்து மேனுவல் ஆப்ரேட்டிங் ஸ்டார்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து லோ வோல்ட் ரிலீஸ் காயில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த லோ வோல்ட் ரிலீஸ் காயிலில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு காயில் இருக்கும். தட் காயில் இஸ் கால்ட் அஸ் அ ஷண்ட் காயில். ஓகே, ஸோ ஷண்ட் காயில் தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், லோ வோல்ட் ரிலீஸ் காயில்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஷண்ட் காயில் வந்து நம்ம எங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் அப்படின்னா தட் இஸ் அக்ராஸ் த மெயின்ஸ். ஓகே, மெயின்ஸோட அக்ராஸ்ல தான் நம்ம வந்து ஷண்ட் காயில்ல ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்டார்டர் வந்து ஸ்டார்டரோட ஹேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, தட் இஸ் இதுல ஹோல்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் இன் அ ஆன் பொசிஷன். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட லோ வோல்ட் காயில். இது வந்து ஸ்ப்ரிங்கோட ஹேண்டில். ஓகே, ஸ்டார்டர்ஸோட ஹேண்டில் வந்து இங்கே தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து இப்படிதான் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ரைஸ் பண்ண போறோம். ஓகே, இது வந்து என்னது நம்மளோட ஸ்டார்டரோட டெர்மினல்ஸ். ஓகே, 1, 2, 3, 4, 5. நீங்க வந்து இப்போ டிபைன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, என்னன்னா வந்து மெயின்ஸ் பக்கத்துல என்னோட ஷண்ட் காயில் வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்னோட சப்ளை வோல்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிடுது. எப்போ ஃபெயில் ஆகுது அப்படின்னா இப்போ என்னோட மோட்டர் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல என்னோட சப்ளை வோல்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என்ன ஆகும், என்னோட ஷண்ட் காயில் வந்து இந்த சப்ளை வோல்டேஜுக்கு எப்படி இருக்குது, பேரலல்ல தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மெயின்ஸோட அக்ராஸ்ல தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்னோட காயில் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல மோட்டரோட ரன்னிங் கண்டிஷன்ல சப்ளை வோல்டேஜ் ஃபெயில் ஆயிட்டு அப்படின்னா காயில் வந்து என்ன ஆயிரும், இட் கெட்ஸ் வீக்கெண்ட். ஓகே, காயில் வந்து என்ன ஆயிரும், வீக் ஆயிடும். ஓகே, அப்போ அந்த ஹேண்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி கெட்ஸ் ரிலீஸ்ட். ஓகே, என்ன பண்ணும், ரிலீஸ் ஆயிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா திரும்ப அதோட பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, பழைய பொசிஷனுக்கு வந்தது மட்டும் இல்லாம மோட்டரோட சப்ளை என்ன பண்ணிடும், கட் ஆஃப் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னது அப்படின்னா லோ வோல்ட் ரிலீஸ் காயில். ஓகே, இப்போ இதே இது கான்ட்ராக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, கான்டாக்டர்ஸ். ஸோ இது மாதிரி கான்டாக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து எது கூட அட்டாச் பண்ணிருப்போம் அப்படின்னா நோ வோல்ட் ரிலீஸ் காயில் கூட தான் நம்மளோட எல்லா கான்டாக்டருமே அட்டாச் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ நம்ம வந்து அப்படி கான்டாக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ்ல வந்து நோ வோல்ட் காயில் கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி ரன்னிங் கண்டிஷன்ல அந்த வோல்டேஜ் வந்து கட் ஆயிட்டு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும் கான்டாக்டர்ஸ் வந்து. ஓகே, மேனுவலி ஆப்ரேட்டட் சுவிச்சஸ்ல வந்து மேனுவலி ஆப்ரேட்டட் கான்டாக்ட்ஸ்ல வந்து என்ன ஆகும், ஸ்டார்டர்ஸ்ல வந்து எனக்கு வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணோடனே ஷண்ட் காயில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. சப்ளை வோல்டேஜ் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ அந்த ஷண்ட் காயில் வந்து வீக்கெண்ட் ஆகி அந்த நோ வோல்ட் ரிலீஸ் காயில் வந்து என்ன ஆயிரும், ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, இது வந்து இதுல ஹேண்ட் ஆப்ரேட்டட் ஸ்டார்டர்ஸ்ல இதே இது இப்போ கான்டாக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம வந்து நோ வோல்ட் ரிலீஸ் காயில் வந்து கான்டாக்டர் ஒவ்வொரு கான்டாக்டருக்குமே என்ன பண்ணிருப்போம், அட்டாச் பண்ணிருப்போம். இதுக்கு செப்பரேட்டா ஒரு நோ வோல்ட் ரிலீஸ் காயில் நம்ம வந்து கொடுத்துருப்போம்.
ஓகே அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் பேரஃபேஸ்க்கு போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நோவல் ரிலீஸ் காயில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நான் வந்து நோவல் ரிலீஸ் காயில் கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும், நான் வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிரும், இந்த கான்டாக்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால நார்மலி ஓப்பன் கான்டாக்ட்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கான்டாக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே இது வந்து என்னது, லோ வோல்ட் ரிலீஸ் காயில். ஓகே நெக்ஸ்ட் என்ன டைப் அப்படின்னா இட்ஸ் ஓவர்லோட் ரிலீஸ் காயில். இந்த ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து நம்ம மெயினா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் த மோட்டார்ஸ் டியூரிங் ஓவர்லோட் கண்டிஷன். ஓகே எப்ப எனக்கு வந்து மோட்டர் வந்து ஓவர்லோட் ஆகுதோ அந்த டைம்ல வந்து என்ன ஆகும், என்னோட மோட்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கு, தட் இஸ் மேக்னெட்டிக் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் அண்ட் திஸ் ஒன் இஸ் தெர்மல் ஓவர்லோட் ரிலீஸ் காயில். ஓகே சோ மேக்னெட்டிக் ஓஎல்ஆரும் இருக்கு, தெர்மல் ஓஎல்ஆரும் இருக்கு. ஓகே இப்ப இதுல மேக்னெட்டிக் ஓஎல்ஆர்ஸ் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து யூஸ்வலா நம்ம வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டைப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இது வந்து ஆல்சோ இந்த மேக்னெட்டிக் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ஆபரேஷன்ஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் மெயின்லி டியூரிங் இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஏற்படும் போது இது வந்து எனக்கு வந்து ரோட்டர் வந்து லாக் ஆகும் இல்லையா. ஸோ அது மாதிரி கண்டிஷன்ல மேக்னெட்டிக் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து என்னோட மோட்டரை வந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே இப்ப இதே வந்து எனக்கு வந்து ஹெவியர் ஓவர்லோட்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல இது என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு சொலினாய்டு யூஸ் பண்ணி ஒரு டேஷ் பார்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், என்னோட மோட்டரை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே தட் இஸ் மேக்னெட்டிக் ஓவர்லோட் ரிலீஸ் காயில். இதே இப்போ தெர்மல் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ப்ரொடக்ட்ஸ் த மோட்டார் அகேன்ஸ்ட் ஓவர்லோட் கண்டிஷன். பட் எப்படி அப்படின்னா, இந்த ஹீட்டிங் எலிமெண்ட் வச்சு என்னோட மோட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஓகே இப்போ வந்து நார்மல் கரண்ட் ஃப்ளோ இருக்கும்போது என்னோட ரிப்பிங் மெக்கானிசம் பாருங்க, கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து இந்த பயோமெட்ரல் ஸ்ட்ரிப்போட அட்டாச் ஆகாது. பட் இதே எனக்கு ஓவர்லோட் கரண்ட் வரும்போது இதுலேருந்து வர ஹீட்னால இந்த பயோமெட்ரல் ஸ்ட்ரிப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கான்டாக்டர் கூட அப்படி டச் ஆகி என்னோட கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னோட சர்க்கியூட்டை ட்ரிப் பண்ணி கொடுக்கும். ஓகே ஸோ தட் இஸ் கால்ட் இஸ் அ தெர்மல் ஓவர்லோட் ரிலீஸ் காயில். ஸோ ஓஎல்ஆர்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, மேக்னெட்டிக் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் அண்ட் ஆல்சோ தெர்மல் ஓவர்லோட் ரிலீஸ் காயில். ஸோ மேக்னெட்டிக் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து நம்ம வந்து டேஷ் பார்ஸ் யூஸ் பண்ணி வந்து இதை கண்ட்ரோல் பண்றோம், வேற தெர்மல் ஓவர்லோட் ரிலீஸ் காயில் வந்து நம்ம வந்து ஹீட்டிங் எலிமெண்ட் வச்சு பயோமெட்ரல் ஸ்ட்ரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் இன்டர்லாக்கிங். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டர்லாக்கிங் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டிவைஸ் தான். ஓகே இது வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து இப்போ இன்கரெக்டாக போகுது அப்படின்னா, அந்த மாதிரி கண்டிஷன்ல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இது வந்து எது மெக்கானிக்கல் ஆப்ரேஷனாகவும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷனும் இருக்கிறது வந்து இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஒரு லாக்ல வந்து நம்ம வந்து லாக்கிங் டைப்பும் யூஸ் பண்ணுறோம், நான் கான்டாக்ட் டைப்பும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸோ இப்போ வந்து ஸ்டார்டர் கவர் வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்டர்லாக் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ அதுல வந்து மெக்கானிக்கல் இன்டர்லாக்கா இருக்கிறதுனால நம்ம வந்து மெயின் கண்ட்ரோல் ஸ்விட்ச் கூட அதை வந்து கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அது கவரை வச்சு ஓபன் பண்ணாத அளவுக்கு அதை வந்து என்ன பண்ணிடுறோம், கவர் பண்ணிடுறோம். ஓகே மெயின் ஸ்விட்ச் வந்து ஆஃப்ல இருக்க வரைக்கும். ஓகே ஸோ இது வந்து ஒரு என்க்ளோஷர் மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். ஓகே அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் கான்டாக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ்ல வந்து நம்ம வந்து இன்டர்லாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே ஸோ ஸ்டார்டர்ஸ் நார்மல் மேனுவலி ஆப்ரேட்டர் ஸ்டார்டர்ஸ்ல வந்து நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்டர்லாக் டைப் யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேட்டிக் கான்டாக்டர் டைப் ஸ்டார்டர்ஸ்ல வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் இன்டர்லாக்கிங் சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஸோ மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல யூஸ் பண்ற கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார் டெல்டா கனெக்ஷன்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே தட்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங். ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சைமல்டேனியஸா எனக்கு வந்து ஆன் ஆகாது. ஓகே தட் இஸ் அ மெக்கானிக்கல் இன்டர்லாக்கிங் சுவிச்சஸ் மெயின்டைன் கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகே அண்ட் வாட் ஆர் த ஸ்பெஷல் டிவைசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தட் இஸ் சம் லிமிட் சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே ஸோ லிமிட் சுவிச்சஸ் வந்து காமனா எங்க யூஸ் பண்ணலாம், தட் இஸ் எலக்ட்ரிக் கிரெயின்ஸ், லிஃப்ட்ஸ், இது மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்றது தான் என்ன அப்படின்னா, லிமிட் சுவிச்சஸ். ஓகே ஸோ இதுல வந்து லிஃப்டிங் ஹூப் வந்து இருக்கும் இல்லையா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரீவியஸாகவே நம்ம வந்து ஒரு செட் லிமிட் மாதிரி செட் பண்ணிருவோம். செட் பண்ணி வைக்கிறதுனால இந்த லிமிட் சுவிச்சஸ் வந்து என்ன பண்ணுறது, லிமிட் இருக்கனால இது வந்து என்ன ஆகாது, அந்த ஹூப் வந்து எக்ஸிட் ஆகாது. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எமர்ஜென்சி ஸ்டாப் புஷ் பட்டன்ஸ். ஓகே இந்த புஷ் பட்டன் சுவிச்சஸ் வந்து நம்ம வந்து எங்கெல்லாம் எமர்ஜென்சி இருக்கோ அந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து என்ன ஆகும், ஸ்டாப் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே அண்ட் ஆல்சோ அபவுட் சிங்கிள் ஃபேஸ் ப்ரிவென்டர் பத்தி நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதோட ஆப்ரேஷன் என்னன்னா, ஸோ என்னோட மோட்டர் வந்து எப்போ சிங்கிள் ஃபேஸிங்ல ரன் ஆகுதோ அந்த டைம் அந்த ப்ரிவென்டர் சர்க்கியூட் வந்து என்னோட மோட்டர் வந்து அப்நார்மல் கண்டிஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ப்ரொடெக்டிங் டிவைசஸ் வி ஆர் யூசிங் இன் அ லார்ஜ் சைஸ் மோட்டார்ஸ். ஓகே ஸோ என்னதுல லோ வோல்ட் ரிலீஸ் காயில், ஓவர்லோட் ரிலீஸ் காயில், இன்டர்லாக்கிங் சுவிச்சஸ் அண்ட் சம் ஸ்பெஷல் டிவைசஸ் லைக் புஷ் பட்டன்ஸ், லிமிட் சுவிச்சஸ், சிங்கிள் ஃபேஸிங் ப்ரிவென்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொடெக்டிங் டிவைசஸ் ஆஃப் மோட்டார்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
Okay, we'll discuss about some other topic in a future videos. Thank you all.